கேரள மாநிலம் பம்பை நதியில் ஐயப்ப பக்தர்கள் கழற்றிவிடும் ஆடைகளை ஒப்பந்த முறையில் எடுத்து வந்த அம்மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் தமிழகத்தின் தேனி மாவட்டத்தில் குவியல் குவியலாக கொட்டி வைத்துள்ளனர். சீலையம்பட்டியில் உள்ள விளைநிலங்களில் மறுசுழற்சி செய்யும் பணிக்காக துணிகள் குவித்து வைக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு செய்தியாளர் பாலாஜி இணைப்பில் இருக்கிறார். பாலாஜி, வணக்கம். கூடுதல் விவரம் என்ன? கனிமொழி, பார்த்தோம்னா கேரளாவில இருந்து தமிழகத்துக்கு மருத்துவ கழிவு, காய்கறி கழிவு, இறைச்சி கழிவுகள் ஆகியவை பார்த்தோம்னா கேரளா மாநிலத்தில் எல்லையோர் அமைந்துள்ள தேனி மாவட்டத்தில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு கொட்டப்பட்டு வந்தது. இது குறித்து மக்கள் வந்து கடுமையாக எதிர்த்து தெரிவித்த நிலையில வந்து அந்த சம்பவம் தற்போது நடைபெறவில்லை. இந்த சூழல்ல மீண்டும் வந்து இதுபோன்ற சம்பவம் தேனி மாவட்டத்தில் அரங்கேறியுள்ளது. அதாவது பார்த்தோம்னா தற்போது பார்த்தோம்னா சபரிமலை ஐயப்பன் கோவில மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜைக்காக கோவில் நடை திறக்கப்பட்டிருக்கு. இதனால லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து கோயிலுக்கு வருவது வழக்கம். இவ்வாறு வரும் பக்தர்கள் பார்த்தோம்னா பம்பையில நீராடி விட்டு தாங்கள் உடுத்தியிருந்த ஆடை, உள்ளாடை மற்றும் வந்து துணிகளை வந்து ஆற்றில் கழட்டி விடுவது வழக்கம். இது போன்ற கழட்டி விடப்படுவதுனா இந்த முறைக்கு வந்து கேரள அரசு, கேரள உயர்நீதிமன்றம் கடும் தடை விதித்துள்ளது. இந்த சூழல இவ்வாறு கழட்டி விடப்படும் ஆடைகளை வந்து ஒப்பந்த அடிப்படையில் பெற்ற கேரளா மாநிலத்தைச் சேர்ந்த ஒருவர் பார்த்தோம்னா சபரிமலையிலிருந்து 250 கிலோமீட்டர் தூரம் உள்ள தேனி மாவட்டத்தில் உள்ள சீலையம்பட்டிக்கு அருகே கொண்டு வந்து அவ்வாறு கொண்டு வரப்பட்ட இந்த ஆடைகளை வந்து விளை நிலங்களுக்கு அருகே, அதாவது பார்த்தோம்னா இது சுற்று சீலையம்பட்டி பார்த்தோம்னா ஒரு விவசாய விளை நிலம், இந்த நிலைய இந்த விவசாய நிலங்களுக்கு அருகில பார்த்தோம்னா ஒரு மூடை மூடையாக குவித்து வைத்துள்ளனர். அதாவது கேரளாவிலிருந்து லாரிகள் மூலியமாக கொண்டு வரப்பட்ட இந்த ஆடைகளை வந்து இங்கு குவித்து வைத்து பின்னர் பார்த்தோம்னா அதனை காய வைத்து அதனை மறுசுழற்சி செய்து அதனை வந்து மீண்டும் வந்து விற்பனைக்காக செய்வதற்காக இங்க குவியல் குவியலாக வைக்கப்பட்டிருக்காங்க. கேரளா மாநிலத்தில் இதுபோன்ற உடைகளை காய வைத்து அவரை மறுசுழற்சி செய்வதற்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில வந்து சட்டவிரோதமாக தேனி மாவட்டத்தில் இங்க குவிச்சிருக்காங்க. இது பற்றி இந்த பகுதி மக்கள் இது குறித்து அந்த நம்ம ஒப்பந்தக்காரரிடம் கேட்டபோது இது இதனால வந்து விவசாய நிலங்களுக்கு பாதிப்பு இல்லை என்றும் இதனால யாருடைய அனுமதி இல்லாமல் இங்க கொண்டு வந்ததாக தெரிவித்திருக்காங்க. தற்போது சபரிமலை சீசன் தொடங்கியுள்ள நிலையில வந்து இதனை இப்போதே தடுக்காவிட்டால் இந்த பகுதி முற்றிலுமே வந்து ஒரு குப்பை கூலமாக காட்சியளிக்கிற நிலைதான் காணப்படும். கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. இது தொடர்பாக அந்த பகுதி மக்கள் அளித்த பேட்டியை பார்க்கலாம். இது விவசாய நிலத்தில் எப்படி நீங்கள் பண்ணுறலாம்? நீங்கள் இது விவசாய நில லேண்டு தானே? அது விவசாய, இது முதல்ல இது ஐயப்பனுடைய இடம், புண்ணியமான இடம். பம்பா நதி கிளீன் பண்ணி இங்கே கொண்டு வந்தோம். யாருக்குமே உபதிரவம் பண்ணாத இந்த கை வச்சு எடுத்துகிட்டு போதா என் உத்தேசம். இல்லை, 200 கிலோமீட்டர் தள்ளி வந்து இங்கே துணி காய வைப்பாங்களா? முதல்ல அந்த கிளைமேட் அங்கே சூட் ஆகலை. இது காய வச்சு தான் யாருக்குமே ஒன்றும் வராது. வேஸ்டேஜ் தமிழ்நாட்டில் கொண்டு போடக்கூடாதுன்னு ஸ்டே தடை இருக்குது தெரியுமில்ல? தமிழ்நாட்டில் இந்த வேஸ்டேஜ் கொண்டு வரக்கூடாதுன்னு தெரியுமில்ல? இது வேஸ்டேஜ் இல்லை, தண்ணி இருந்த துணி தான். அதுதான், இது வேஸ்ட்டு தானே? அது வேஸ்ட்டு தானே? வேஸ்ட்டு எப்படி சார்? இது வேஸ்ட்டு, இந்த வந்து பக்தர்கள் கழட்டி போட்டு வேஸ்ட்டு. இது யூஸ் பண்ணால் பம்பா நதியில் யூஸ் அழுக்காக சொல்லி டிஸ்போஸ் பண்ணுறக்காக கொண்டு வர்றது. அது நீங்கள் இப்படி தமிழ்நாட்டில் போட்டால் நல்லாயிருக்குமா? போடலை, இங்கே போடலை. இங்கேன்னு திரும்பி ரிட்டர்ன் கொண்டு போவோம் கேரளாவில். இல்லை, அவ்வளோ 200 கிலோமீட்டர் தள்ளி வந்து இங்கே காயப்படும் அவசியம் என்ன? யாருக்குமே இது உபதிரவம் இல்லாத இங்கே வச்சுட்டு காய வச்சு எடுத்து ரிட்டர்ன் மறுபடியும். இது இப்படி தமிழ்நாட்டு கொண்டு வர பேனிங் தெரியுமா? வேனிங் இருக்குன்னு தெரியாது. இது முதல்ல போன வருஷம் இந்த தான் ப்ராசஸ் பண்ணியது. ஆ, இல்லை, இப்போ ஒரு விவசாய லேண்டு பக்கத்தில் நீங்கள் இப்படி ப்ராசஸ் பண்ண நல்லா இருக்குமா சொல்லுங்கள்? ஏன் கேரளாவில் அவ்வளோ தூரம் வெயில் எங்கேயும் இல்லையா? கிளைமேட் இல்லையா? இல்லை, கேரளாவில் கிளைமேட் இல்லை. அப்போ தமிழ்நாடு குப்பை தொட்டின்னு நினைக்கிறீங்க? குப்பை தொட்டி இந்த வரைக்கும் நினைக்கல. இங்கே வந்து யாருக்குமே உபதிரவம் பண்ணதற்கல்ல நாங்கள் இங்கே வந்தது. இது கை வச்சு எடுத்துகிட்டு போனோம், அதுதான் முதல்ல உத்தேசம். சட்டி பம்பாவில் கிளறின சட்டி அதொன்னும் இங்கே கொண்டு வரல. வேஸ்ட் ஐட்டம் ஒன்றுமே கொண்டு வரல. இந்த காய் நல்ல துண்டு தான் இங்கே கொண்டு வச்சது. இதில் இல்லை, இல்லை, இதை அவுத்து காட்டித்தரோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.